படப்பிடிப்பை வேடிக்கை பார்க்க திரண்டு வரும் ரசிகர் படையை பொதுமக்களை பார்த்து எம்ஜிஆர் இப்படி தமாசாக சொல்வாராம். அப்போது நீங்க எப்பவுமே எங்களுக்கு முடிசூடா மன்னன் தான் என ரசிகர்கள் பக்கம் இருந்து ஆரவாரத்துடன் பதில் வருமா. நாடோடி மன்னன் பிரம்மாண்டமான படம் என்பதால் பணத்தை விழுங்கிக் கொண்டே வந்தது. பணம் முடை ஏற்பட்ட போது தன் கணவர் யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாது என நினைத்த ஜானகி அம்மையார் தன் நகைகளை கொடுத்து பட வளர்ச்சிக்கு உதவினாராம். இவ்வளவு தடைகளை தாண்டி நாடோடி மன்னன் ரிலீஸ் ஆகி தமிழ் திரைத்துறையில் இதற்கு முன்னிருந்த எல்லா ரெக்கார்டுகளையும் தூள் தூளாக நொறுக்கி வரலாறு காணாத வசூல் சாதனையை செய்தது. திரையிட்ட இடத்தில் எல்லாம் அரங்கம் நிறைந்த காட்சிகளாக 200 நாட்களை கடந்து ஓடி எம்ஜிஆர் எட்டி பிடிக்க முடியாத உயரத்துக்கு கொண்டு போனது. திறமைசாலியை கண்டால் அவரை திமுக கழகத்தில் சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர் கருணாநிதி. ஆகவே நண்பர் என்கிற உரிமையில் கழக கொள்கையை அவ்வப்போது எம்ஜிஆருக்கு எடுத்து சொல்லி கட்சியில் சேரும்படி வற்புறுத்தி வந்தார். இன்னொரு பக்கம் நடிகர் டிவி நாராயணசாமியும் கட்டாயப்படுத்தி வந்தார். ஒரு நாள் விடாப்பிடியாக எம்ஜிஆரை அழைத்து போய் அண்ணாம நிறுத்தியே விட்டார் நாராயணசாமி. அண்ணாவின் அன்பும் பண்பும் எம்ஜிஆரை மிகவும் கவர்ந்தது. அவரின் எளிமையும் இனிமையான பேச்சும் எம்ஜிஆரை திமுகவில் இணைய வைத்தது. கதர் உடை, காசி மணிமாலை, நெற்றி நிறைய விபூதி என காந்தி பக்தராக வளம் வந்த எம்ஜிஆர் அதையெல்லாம் துறந்து கருப்பு சிவப்பு கலருக்கு மாறி அண்ணாவின் தம்பியாக மாறினார். கட்சியில் சேர்ந்த பிறகு தன் படங்களில் கொள்கை பிரச்சாரம் செய்தும் மேடையில் தோன்றிய முழக்கம் இடமும் தொடங்கினார். அதை தொடர்ந்து தான் நடிக்கும் படங்களில் கருப்பு சிவப்பு உடையணிந்து உதய சூரியன் கதிரவன் என தன் கேரக்டருக்கு பெயர் சுட்டி கொண்டு அறிவிப்பு செய்யாத கொள்கை வரப்பு செயலாளராகவே வளம் வந்தார். நாடோடி மன்னன் படத்தின் வெள்ளி விழாவுக்கு தலைமையேற்க அண்ணாவை அழைத்தார். நடிக மணிகளிலே எம்ஜிஆர் ஒரு நல்மணி, வீரம் விவேகம் உள்ளவர். இந்த கனி தங்கள் மடியில் விழாதா என்று பலர் எதிர்பார்த்தார்கள். அது என் மடியில் வந்து விழுந்தது. அதை என் இதயத்தில் எடுத்து வைத்துக் கொண்டேன். இனி இக்கனி என் இதய கனி என விழா மேடையில் அறிஞர் அண்ணா எம்ஜிஆருக்கு கோலாரம் சொட்டினார். ஒரே உருவ அமைப்பு கொண்ட இரண்டு இளைஞர்கள், ஒருவன் மன்னன், மற்றவன் நாடோடி. நாடாளு மன்னன் சுயமாக எந்த முடிவும் எடுக்க தெரியாத திறமையற்றவன். ஆகவே அவனை ராஜகுரு தன் கை பாவையாக்கி காட்டு தர்பார் நடத்துகிறான். அதாவது மக்கள் துன்பத்தில் வாடினார்கள். நாடோடி மக்கள் நலனில் அக்கறை கொண்டவன். நாட்டில் புரட்சியும் எழுச்சியும் ஏற்படுத்தும் புரட்சியலன். ஆகவே தேச விரோதியாக முத்திரை குத்தப்பட்டு சிறையில் தள்ளப்படுகிறான் நாடோடி. சிறைவாசம் முடிந்து வெளியே வந்த நாடோடி மன்னனுக்கு முடிசூட்டு விழா நடப்பதை அறிகிறான். மகுடம் சூடப்போக மன்னனை தனிமையில் சந்தித்து மக்களின் மனக்குறையை எடுத்துச் சொல்கிறான். இருவரும் கூடி பேசி ஒரு முக்கிய முடிவுக்கு வருகிறார்கள். உருவ ஒற்றுமை இருப்பதால் நாட்டு மக்களின் நலன் கருதி கொஞ்ச காலம் நாடோடி மன்னனாகவும் மன்னன் நாடோடியாகவும் ஆள்மாறாட்டம் செய்து கொள்கிறார்கள். இதனால் நாட்டில் நல்லாட்சி மலர்ந்து மக்கள் முகங்களில் சந்தோஷம் பொங்குகிறது. மக்களின் மகத்தான வரவேற்புடன் வசூலை வாரி குவித்து எம்ஜிஆரை திரையுலகின் முடிசூடா மன்னனாக மாற்றிய நாடோடி மன்னன் கதை இதுதான். எம்ஜிஆர் பிக்சர்ஸின் முதல் தயாரிப்பு, எம்ஜிஆர் இரட்டை விடம் தங்கிய முதல் படம், நடிகர் இயக்குனர் அவதாரம் எடுக்கும் உத்தியை ஆரம்பித்து வைத்த முதல் படம், இப்படி நிறைய சாதனைகளை பதிவு செய்த படமாக நாடோடி மன்னன் இருந்தது. எம்ஜிஆருக்கு பொருத்தமான ஜோடி என வர்ணிக்கப்பட்ட பானுமதி கருத்து வேறுபாடு காரணமாக பாதி படத்திலேயே தூக்கப்பட்டு அந்த இடத்துக்கு சரோஜ தேவியை அமர வைத்து அழகு பார்த்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆரின் கண்டுபிடிப்பான சரோஜ தேவி இந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு 24 படங்களில் அவருடன் ஜோடி சேர்ந்து எம்ஜிஆரின் நாயகி என புகழாரம் சூட்டப்பட்டார். கதையில் அடர்த்தி இருந்ததைப் போல பாடல் வரிகளிலும் சீர்திருத்த கருத்துகள் நிறைந்து இருந்தன. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, சும்மா கிடந்த நிலத்த கொத்தி, சோம்பல் இல்லாமல் ஏர்நடத்தி போன்ற தத்துவ பாடல்கள் பாமர ஜனங்களிடம் பிரபலமானது. பின்னாளில் எம்ஜிஆர் முதல்வர் சிம்மாசனம் ஏறிய போது உங்கள் ஆட்சியின் கொள்கை என்ன என பத்திரிகையாளர் கூட்டத்தில் கேட்டபோது நாடோடி மன்னன் படத்தில் இடம்பெற்ற நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை புரிந்திடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம் என்கிற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் சத்தான வார்த்தைகளைத்தான் பதிலாக சொன்னாராம் எம்ஜிஆர். இந்த படம் வாயிலாக எம்ஜிஆர் தன்னை ஒரு மிகச்சிறந்த இயக்குநராகவும் அடையாளம் காட்டியிருந்தார்.